இதுல தான் வலையில் தான் இருக்கு, எங்கேயும் போல. தூரம் போறது நண்பர்களே, எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியப்பா கூட வந்து இன்றைக்கி தொத்து வலை போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக இன்றைக்கி குளத்துக்கு வந்திருக்கோம். என்ன பெரியப்பா, போகலாமா? போகலாம் போகலாம். ஆ ஆ, சரி வாங்க. இதுலேருந்து தானே போட போட போகிறீங்க? இப்படி இருந்து இப்படியா? நல்லா இருக்கலாம், இல்லைனாலும் நல்லா ஆகுமே. நாங்கள் பார்த்தீங்கன்னா தொத்து வலை வந்து கட்டிட்டோம். ஒரு 1 ஹவர் கழிச்சு எடுக்கலாமா? ஒரு 1 ஹவரு 2 ஹவர் கழிச்சு நம்ம வந்து இந்த வலையில் வந்து பார்க்கலாம் மீன் எவ்வளோ வந்து மாட்டியிருக்குன்னு. இருக்கா கெண்டியா? கெண்டு போல இது. இருங்க இருங்க, குறவு குறவை இருக்கு 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 பாருங்க. தூக்கி போடுங்க. அங்க பாருங்க குறவையா. கொடி பாருங்க எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல. இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷம் வருஷம் வந்து மீன் பிடிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அள்ளிலாம் வந்து நாங்கள் பிடுங்கி போடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக நாங்கள் இதில் மீன் பிடிக்கல. கெல்த்தியா? நண்பர்களே பாருங்க, இதுதான் வந்து கெளுத்தி. நம்ம கிராமத்தில் குளத்தில் இந்த மாதிரி பிடிக்கிற கெளுத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் குழம்புக்கு. கடலில் இருக்கிற மீன் கூட பார்த்தீங்கன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டாக இருக்கும். கெண்டையா
ஹெல்தி போல இது பாருங்க இதுதான் வந்து அல்லிக்காய் இது உள்ள இருக்கிற விதை பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் நல்லா சோர் மாதிரி இருக்கும் பாருங்க ஓடி மாட்ட ஓடுதுல்ல நண்பர்களே எவ்வளோ பெரிய குறவு பாருங்க நமக்கு இந்த குறவு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளால் பிடிக்கவே முடியாது வழுக்கினே போவோம் இந்த மீன் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து குறவை மீன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் இருக்கு இருக்கு குறவு வாங்க 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 பாருங்கள் பார்த்து பார்த்து நண்பர்களே இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா குறவு மீன் வேட்டை தான் நல்லா பெருசு பெருசாக கிடைக்குது நமக்கு இன்றைக்கி மீன் தப்பு ஆ பார்த்து பார்த்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது முறை வந்து நம்ம இறங்கி வந்து மீன் பார்த்துருக்கோம் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீன் நமக்கு கிடச்சிருக்கு செடி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு நண்பர்களே இதுதான் பார்த்தீங்கன்னா அள்ளி கிழங்கு இது பார்த்தீங்கன்னா பழைய கிழங்கு அள்ளி கிழங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து பலவீனமாக இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா கை கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட போகிறோம் இவ்வளோ மீன் இப்போ மாட்டியிருக்கு நமக்கு குறவை கெளுத்தி கெண்டை மீன்லாம் இருக்கு ஆ இருக்கு இருக்கு இதில் தான் வலையில் தான் இருக்குது எங்கேயும் போகல தூரம் போகுது நண்பர்களே எவ்வளோ பெரிய மீன் பாருங்க பார்த்து பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் ஓடிட்டுருக்குல்ல நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழம்புக்கு போதுமான அளவுக்கு வந்து மீன் கிடச்சிருச்சு நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வலையை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம்
நண்பர்களே அங்க பாருங்க கொரவை கெண்டை கெளுத்தி மீன் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா நமக்கு சாந்தர டைம் வந்து ஆகி போச்சு அதனால பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அலகு வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கிற அலகு நமக்கு மீன் கிடைச்சிருக்கு நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க மீண்டும் இது போல ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி